வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இந்தியாவாக இருக்கட்டும் ஃபாரினாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நம்ம செக்யூராக இருக்க விரும்புவோம். அதே மாதிரி ஹைடெக் லாக்ஸ் அண்ட் டோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்பயுமே சேஃபாக இருப்போம். கதவே இல்லாத வீடு இருக்குன்னு சொன்னாலே நம்ம நம்ப மாட்டோம். கதவே இல்லாத வீடு இருக்கிற ஒரு கிராமம் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தாங்க ஆகணும். இந்தியாவில் இது மாதிரி ஒரு கிராமமே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் அகமத் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சனி ஷிங்னாபூர்ன்ற வில்லேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி ஷிங்னாபூர் இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற வில்லேஜில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த வில்லேஜில் வீடு கடை எதுலேயுமே லாக்ஸ் அண்ட் டோர் இருக்காது. 4000 மக்கள் வாழ்ற அந்த கிராமத்தில் எந்த வீட்லேயுமே கதவு கிடையாது. நீங்கள் அங்கே கதவோட ஃப்ரேம் மட்டும்தான் பார்க்க முடியும், கதவை பார்க்கவே முடியாது. அங்கே இருக்க மக்கள்கிட்ட உங்கள் வீட்டில் ஏன் கதவு வைக்கலன்னு கேட்கும்போது, அங்கே இருக்க மக்கள் சனி தேவ் அதாவது சனி பகவான் மேலே வச்சிருக்க ஆன்மீக நம்பிக்கையின் காரணமாக தான் கதவு வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகவும், யாராவது இந்த வில்லேஜில் திருட முயற்சித்தா சனி பகவானோட கோபத்துக்கு ஆளாகி கண்ணு தெரியாமல் போயிடுவாங்க அல்லது தொடர் நோயாளி ஆயிடுவாங்கன்னு இந்த வில்லேஜில் சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, யாராவது இந்த வில்லேஜில் தவறாவோ அல்லது டிஸ்கானஸ்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா சனி பகவானால் சபிக்கப்பட்டு 7.5 வருஷம் துக்கங்களை அனுபவிப்பாங்களாம். இந்த வில்லேஜில் யாராச்சும் டிஸ்ஹானஸ்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள துரதிஷ்டம் துரத்தி அடிக்குமா. எப்படின்னா ஏதாச்சும் தொழில் தொடங்கினாங்கன்னா நஷ்டமாயிருமா, கடை வச்சாலும் நஷ்டமாயிருமா. இது மட்டும் கிடையாதுங்க, கடைசியில் இவங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்கவும் செய்வாங்களாம். இங்கே இருக்க பீப்புளோட நாட்டுப்புற கதைப்படி, இங்கே இருக்கிற பீப்புள் யாராவது அவங்க வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு உட்டன் பேனல் வச்சாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்களாம். இந்த வில்லேஜில் ஏன் கதவே வைக்கலன்னு கேட்கும்போது அந்த பீப்புள் ஒரு புராண கதை சொல்கிறாங்க. அந்த கதைப்படி பார்த்தோம்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆத்தோட கரையில் ஒரு கருப்பு கல் இருந்ததாகவும், அதை மேக் பண்ணுற ஒருத்தர் ஹிட் பண்ணும்போது அதுலேருந்து ரத்தம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்புறமா அந்த கல்லை ஊருக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கோவில் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த கோவில் வெட்ட வெளியில் இருக்கும், அதுக்கு மேற்கூரை எதுவுமே கிடையாது. சனி பகவான் அந்த ஊரையே பாதுகாக்கிறதாகவும் அதனால் அவங்க வீட்டுக்கு கதவு வைக்கலன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கதவு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்லையும் கதவு கிடையாது. நம்மளால் நம்பவே முடியாத சம்பவமும் இந்த வில்லேஜில் நடந்துச்சுங்க. 2011 யூகோ பேங்க் தன்னோட கிளையை இங்கே கதவே இல்லாமல் திறந்துருக்கு. இந்தியாவிலே கதவு இல்லாமல் திறக்கப்பட்ட ஒரே பேங்க் இப்போ இருக்கிற பேங்க் இது மட்டும்தான். இந்த பேங்க்ல ஒரு கிளாஸ் என்ட்ரன்ஸும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக்கும் இருக்குது. ஆனால் இது ரேராக தான் தெரியும். 2015 இந்த வில்லேஜில் போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கதவு கிடையாது. இந்த வில்லேஜை சுற்றி இருக்கிற கிராமத்துக்காண்டி இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லேஜில் கிரைம் ரேட் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 0. சனி சிங்னாப்பூன்ற வில்லேஜில் கிரைம் ரேட் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் கடவுள்னாலையும் கடவுள்னால இல்லைன்னு சிலர் வாதாடிட்டு வராங்க. நிறைய உள்ளூர் மக்கள் இங்கே குற்றம் நடந்தாலும் ஊரோட நன்மைக்காக போலீஸ்ட சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் குற்றங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வெளியே தான் நடக்குதுன்னு சொல்லி ஊரோட பெருமையை பாதுகாத்துட்டு வராங்க. எது எப்படியோ இந்த வில்லேஜ்லேயாவது கிரைம் ரேட் கம்மியாக இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. எத்தனையோ ஊரை பார்த்துருப்போம், இந்த ஊருக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணுங்க. எனக்கு என்னமோ இந்த வில்லேஜை பார்த்தா 4 போலீஸும் நல்லா இருந்த ஊருன்ற படம் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. எது எப்படியோ எல்லா ஊரும் இதே மாதிரி, எப்படின்னா கிரைம்ஸே இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வித்தியாசமான பிளேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம கலக்கிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பாஸ் ஃப்ரம் கலக்கியா.